அதை போல ஒரே கணவனிடத்தில் தேவையில்லாமல் நீங்கள் வரணமே செய்யாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது, பெண்ணுடைய ஆடையை ஆண்கள் அணிவது, ஆண்களுடைய ஆடையை பெண்கள் அணிவது, இது அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதிகமாக மறைக்க வேண்டிய பெண்கள் ஆடைகளை இன்றைக்கு குறைத்துக் கொண்டு வருகிறார்கள். குறைவாக ஆடை அணிந்தாலே போதும் என்கிற ஆண்கள் இன்றைக்கு அதிகமாக மறைத்துக் கொண்டு வருகிறார்கள். ஆடை கலாச்சாரம், ஆடையிலே இருக்கிற மோசமான ஒரு சில சூழ்நிலை, ஆடை எந்த அளவுக்கு இந்த மனித சமூகத்திலே பெண்கள் அதிகம் அதிகம் பேணி பாதுகாக்க வேண்டுமோ அதற்கு நேர் மாறாக இன்றைக்கு பெண்கள் ஆடைகளை குறைத்துக் கொண்டு ஆண்களுக்கு நிகராக இன்றைக்கு ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோமே, அது அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம், ஆண்களுடைய உணர்வுகளை மோசமாக தூண்டக்கூடிய காரியம், விபச்சாரம் வந்துவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கண்ணுங்கரசமாக சொல்கிறார்கள் பார்த்தீங்களா. இனி ஹாஸ்டல்களிலே படிக்கிறார்கள் ஆண்களும் பெண்களும். ஹாஸ்டல் இல்லாத காலேஜுகளை இன்றைக்கு மிக மிக அரிது. அங்கேயும் இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடுகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இரண்டு பெண்கள் ஒரே போர்வையில் போர்த்தி கொண்டு உறங்காதீர்கள், இரண்டு ஆண் ஒரே போர்வையில் போர்த்தி கொண்டு உறங்காதீர்கள், அங்கேயும் ஒழுக்கக்கேடுகள் வருவதற்கு காரணமாக அமையும். இங்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சமூகத்திலே இந்த ஒழுக்கக்கேடுகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி வகுப்பு நடத்துகிறார்கள் பார்த்தீர்களா பார்த்த சோர்களே. ஆகவேதான் அல்லாஹ் அவனுடைய அருள்மையால் திருமறை குரானில் இவ்வளவு வகுப்புகளை நடத்திய பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த கட்டமாக சொல்கிறான், 17வது அத்தியாயத்தின் 32வது வசனம், வலா தக்ரபுஸ் ஜினா வலா தக்ரபுஸ் ஜினா இன்னஹு கான ஃபாஹிஷா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள், அது மிக மோசமானது. விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள், அது மிக மோசமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார் 42வது அத்தியாயத்தின் 37வது வசனம், வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஸ வைதா மா அஃபிபூஹும் யஃபிரூன், பெரும் பாவங்களில் ஈடுபடாதீர்கள், மானக்கேடான காரியங்களை நீங்கள் ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். 25வது அத்தியாயத்தின் 68வது வசனம், வல்லதீன லா யதூன மா அல்லாஹி இலாஹன் ஆகர் ولا يقتلون النفس التي حرم الله الا بالحق ولا يزنون. உண்மை மூமின்கள் யார் என்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டார்கள், அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்ய மாட்டார்கள், விபச்சாரத்தை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்துணை வழிமுறைகளை அல்லாஹ் அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக சொல்லி சொல்லி அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், விபச்சாரம் செய்யாது, விபச்சாரம் செய்வது உங்களுடைய தன்மானத்திற்கு எதிரானது, விபச்சாரம் செய்வது ஒரு குற்றத்திற்குரிய ஒரு காரியம், விபச்சாரம் செய்வது ஒரு ஈமானை பறிக்கக்கூடிய காரியம், விபச்சாரம் செய்வது ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமான ஒரு பெரும்பாவத்திற்குரிய ஒரு காரியம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியல் போட்டு நமக்கு சொல்லித் தருகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஜ்னி ஸானி ஹீன யஜ்னி வஹுவ மூமினூன், லா யஜ்னி ஸானி ஹீன யஜ்னி வஹுவ மூமினூன். அதிகபட்சம் போனால் ஒரு 10 நிமிடம் ஒரு 15 நிமிடம் ஒரு சந்தோஷத்திற்காக வேண்டி நீங்கள் இழப்பது எதை தெரியுமா, எதை தெரியுமா, நான் எதிரிசாணி வீணை எதிரி வகுப்பு மூமினும். விபச்சாரம் செய்யும் பொழுது அந்த மனிதன் மூமினாகவே அல்ல, விபச்சாரம் செய்கிற நிலையில் ஒரு மனிதன் மரணித்தால் அந்த மூமினான மரணமே அல்ல. யாருக்குள்ளாக ஹக்க துக்காத்துகி ஒடா தமுத்துண்ண இல்லா வாழ்த்து முஸ்லிமோ, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள், மரணிக்கின்ற பொழுது நீங்கள் முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த மரணத்திலிருந்து உங்களை தடுக்கக்கூடிய பாதகமான காரியம் விபச்சாரம். விபச்சாரம் செய்கிற பொழுது அந்த நேரத்தில் அவன் மூமினே அல்ல, அவன் முஸ்லீமே அல்ல, இஸ்லாத்தை விட்டு அவன் வெளியேறுகிறான் என்று சொல்லாமல் சொல்லுகிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், விபச்சாரத்தில் அவர்கள் ஈடுபடும் பொழுது ஈமான் இஸ்லாம் அவ்விசுவாசம் அவர்களை விட்டும் சென்று விடுகிறது, அந்த காரியத்திலிருந்து அவர்கள் விடுபட்ட பிறகுதான் அவர்களோடு திரும்ப வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாஷிம் என்று சொல்லப்படுகிற அறிமுறை தொகுப்பில் விரிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விபச்சார காரியத்திற்கு நீங்கள் தயாரானால் நீங்கள் சட்டையை கலட்டுவதைப் போல ஈமான் உங்களிடமிருந்து சென்று விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 10 கட்டளைகளை பிறப்பித்தானே, அதில் ஒரு கட்டளை மூசாவே திருடாதே, நபிக்கு இருக்கிற கட்டளை
திருட்டுக்காரியங்களில் ஈடுபடாதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள். அப்படி செய்தால் உங்களை விட்டு எனது முகத்தை நான் திருப்பி விடுவேன். நபிமார்களுக்கு ஏற்படுகிற கட்டளை, இஸ்லாமிய சமூக மக்களுக்கு ஏற்படுகிற கட்டளை. நபிகள் நாயகம் செல்லப்பாவிலை செல்லவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், கொடும் பாவம் எது தெரியுமா, பெரும் பாவம் எது தெரியுமா? மூன்று முறை கேட்டார்கள். சாபாக்கள் அதிர்ந்து போய், யார சூழலாம், எது யார சூழலாம், பெரும் பாவம் எது யார சூழலாம்? அல்லாவுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய பாவம். இல்லை திருக்கள் அல்லூல் முன் அமீன், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம். இரண்டாவது எது தெரியுமா? அண்டை விட்டு பெண்ணோடு விபச்சாரம் புரிவது. அண்டை விட்டு பெண்ணோடு விபச்சாரம் புரிவது, அதனால விபச்சாரத்தில் அண்டை விட்டு அண்டை விட்டு பெண்ணுக்கு என்ன அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை சுற்றுச்சல்லாமலை சிலவர்கள் கொடுத்தார்கள் என்றால், கொடுத்தார்கள்வர்களே உங்களுடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களை நம்பி ஒரு முஸ்லீம் என்றால், ஒரு மூமியன் என்றால் நமக்கு ஒரு அடைக்கலம் தருவான், பாதுகாப்பு தருவான் என்று நம்மை நம்பி அண்டி வாழ்ந்து நமக்கு அருகிலே வந்து குடியமர்ந்தார்களே, அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு பதிலாக நாம் அந்த காரியத்தில் ஈடுபட்டால் குற்றத்திலும் பாதகமான குற்றம், பாரம்பரியமான குற்றமாக அது பாதிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு செல்லவர்கள் சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹுடைய தூதர் இப்படி சொல்கிறார், அல்லாஹுடைய பாதையில் ஒரு அடியான் தன்னை அர்ப்பணித்து செல்ல புறப்படுகிறான். அப்படி புறப்படும் பொழுது அவருடைய மனைவியினுடைய கண்ணியம் எந்த அளவுக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார், அல்லாவுடைய நான் பயானுக்கு சொல்கிறேன், நீங்கள் பயானுக்கு சொல்கிறீர்கள், அல்லாவுடைய பாதையிலே நீங்கள் புறப்பட்டு ஆட்சிக்கு செல்லவோ அழைப்பு பணியை மேற்கொள்ளவோ ஒரு வாரம் பத்து நாள் நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய மனைவியை குறித்து அது அண்டை வீட்டார் காரணக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாவுடைய பாதையிலே புறப்பட்டானே அந்த அடியாருடைய மனைவியினுடைய கண்ணியம் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாவுடைய பாதையில் செல்லாத உன்னுடைய தாயினுடைய கண்ணியத்திற்கு சமமானது அவளுடைய மனைவி. அந்த கண்ணியத்தை சீர்குலைத்தாலோ, அவனுக்கு ஏதாவது ஒரு மோசடி செய்தாலோ, மறுமை நாளில் அவன் விரும்பிய அளவுக்கு உன்னிடமிருந்து அமல்களை எடுத்துக் கொள்வான். யார் உன்னை நம்பி விட்டு சென்றானே, நீ காப்பாற்றுவாய், நீ பாதுகாப்பாக இருப்பாய், பாதுகாப்பாக நீ இருப்பாய் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்பட்டானே அந்த அடியாருடைய குடும்பத்தில் என்னை கை வைத்து மோசடி செய்தான். மறுமை நாளில் அல்லாஹ் சொல்கிற தீர்ப்பு எந்த அளவுக்கு தான் விரும்புகிற அளவுக்கு திபாரத்தை நீ எடுத்துக்கொள் என்று அல்லாஹ் விருப்பினாலே அவனை பார்த்து சொல்லுவான் சுபஹானல்லாஹ். அந்த அளவுக்கு அண்டை வீட்டு பெண்ணோடு செய்கிற விபச்சாரம் பாரபூரமானது, மிகப்பெரிய குற்றமானது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இரண்டு சாரார் மறுமையிலே நரகத்திலே இருக்கிறார்கள், அவர்கள் வித்தியாசமானவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், பசுவினுடைய வால் இருக்கிறாரே அதே போல ஒரு சாட்டையை கையில வைத்து ஒரு சில சாராரை அடித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் மறைக்க வேண்டிய உறுப்புகளை எல்லாம் மறைந்து பேருதலாக ஆடை அணியாமல் அரைகுறை ஆடையாக அணிந்து வாழ்ந்தாலே அந்த பெண், அந்த பெண்ணுடைய சுபாவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார், அவள் பேசும் பொழுது குழைந்து குழைந்து பேசினார். அந்த உலகத்தில் அவன் எந்த ஆலயத்தில் பேசும் பொழுதும் சிரித்து குலைந்து சாய்ந்து விடுகிற அளவுக்கு பேசினார். அவள் நடக்கும் பொழுது எப்படி நடப்பாள் தெரியுமா? ஒட்டகத்தின் திமிழை போல தலையை நிமிர்த்தி நிமிர்த்தி நடந்தார். அவள் சொர்க்கமே செல்ல முடியாது, சொர்க்கத்தின் வாடகை கூட நுகர முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு செல்லவர்கள் சொன்னார்கள். அன்பான தோழர்களே, நீங்கள் ஒரு சில ஹதீஸ்களை படிக்கும் பொழுது சொர்க்கம் செல்ல முடியாது, சரி சொர்க்கத்தின் வாடகை கூட நுகர முடியாது என்றால் அது என்ன பாரதூரம் என்று நீங்கள் விளங்க வேண்டுமானால் ஒரு நபிமொழி உங்களுக்கு இந்த இடத்தில் உபகாரம் அளிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு செல்லவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்து வாடகை என்பது 40 ஆண்டு கால குறைவு தூரத்தில் இருக்கிற மனிதனும் நுகர முடியுமா? அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பொக்கிசம் சொர்க்கம் என்பது. அந்த வாடகை கூட அந்த பெண் நுகர முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு செல்லவர்கள் கூறினார்கள் என்றால் அது எந்த அளவுக்கு பாரபூரமான ஒரு குற்றம் என்பதை அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தோழர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு செல்லவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் மூன்று சாராரை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், சுத்தப்படுத்த மாட்டான், கருணை கண்கொண்டு அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். யார் அவர்கள் அந்த மூன்று பேர்? யார் அந்த மூன்று பேர்? விபச்சாரம் செய்யும் கிழவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஏன் கிழவனுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம்? ஆசிரியர்கள் தான் இன்றைக்கு மாணவர்கள் மாணவிகளை அதிகமாகவே கற்பழிக்கிறார். பத்துமா இல்லையா பத்திரிக்கை கேட்டால் என்னுடைய மகளைப் போல, என்னுடைய தந்தையைப் போல என்றெல்லாம் பழகி பழகி இன்றைக்கு அதிகமாக இன்றைக்கு ஆசிரியர்கள் தான் மாணவிகளை இன்றைக்கு கற்பழிக்கிறார்கள். கிழக்கு பருவத்தில் இருக்கிற முதியவர்களை சீக்கிரமாக பெண்கள் தந்தையுடைய ஸ்தானத்திலே வைத்து பார்த்து உங்களை நம்பி ஏமாந்து வருகிறார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்தனம் முடிகிற காரணத்தினால்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்